வணக்கம் நேயர்களே, உங்கள் புதிய பாரதிய தொலைக்காட்சியின் களப்பணியாக இன்று 58 கிராம் கால்வாய் வந்து கொண்டிருக்கும் சின்ன செம்மட்டிப்பட்டி பகுதிக்கு சென்றோம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இரவிலும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், நேரடியாக களத்துக்கே செல்வோம். அப்படியே கொண்டு வரா, அப்படியே கொண்டு வரா, அப்படியே கொண்டு வரா, அப்படியே கொண்டு வா, அப்படியே மேல வா. அவ்வளவு ஒண்ணுதா இருக்கு. ஒண்ணு ஒருத்தர் இருக்காண்டா இங்க. இப்பதான் வெளியேறி வந்து என்ன திரும்ப வெளியேற்றினே, ஒரு ஒரு 5 நிமிஷம் ஒரு நாங்க எனக்கு போய் நம்ம தாலி ஆஃபீஸ்ல இருக்கேன். தாலி ஆஃபீஸ் கட்டிட்டு வா, கட்டிட்டு வா, கட்டிட்டு வா, கட்டிட்டு வா. ஐக்கா நான் கேட்ட இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செம்மட்டிப்பட்டி பக்கத்தில் இந்த கால்வாய் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் உசிலம்பட்டியில் இருக்கிறதுக்கு இங்கே வந்துருக்கீங்க. நாங்களே ஒரு 10 நாளாக தண்ணி உசிலம்பட்டிக்கு வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் சேர்ந்து எதிர்பார்த்துக்கிறோம். சரி வந்துருச்சு என்னன்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தா ரொம்ப கொஞ்சம் மேடாக இருக்குது. தண்ணி வர இடத்துலேருந்து ஒரு 3 அடி 2 அடி உயரமாக இருக்கனால கொஞ்சம் தாமதமாகுது. இதை வந்து அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் அதை சரி செய்யணும். நாங்கள் பொதுமக்கள் வந்து கேட்டுக்கிறோம். அதிகாரி வந்து நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணி தான் பாக்குறோம். ரொம்ப மேடா இருக்கு, சரி பண்ணணும், சரி பண்ணணும். ரெண்டு நாள் வந்து உசிலம்பட்டி வந்து சொல்லி சொல்றாங்க. ஆமா, பள்ளம் பெரிய பள்ளம் நல்லா பள்ளம் ஆயிருச்சு. தண்ணி வந்துட்டு இருக்கு, ஆனா இருந்தாலும் முயற்சி செஞ்சா தான் தண்ணி உசிலம்பட்டிக்கு வரும். உசிலம்பட்டிக்கு வரதுக்கு இன்னும் 3 நாள் ஆகும் போல. எவ்வளவு பொறுத்துட்டீங்கன்னு ஒரு என்ன போறீங்க பாப்போம். அதிகாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா நாங்க அதை எதிர்பார்க்கறோம். ஏன்னா 25 வருஷமா அந்த மக்கள் வந்து தண்ணி வந்துடும் சொல்லி அவளோட எதிர்பார்த்துருக்காங்க. அது வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம், மக்கள் வந்து ஒரு ஆறுதல் அடைஞ்சுக்கிடுவாங்க. வீட்டுக்காரங்களா
அழகனே இப்படியாப்பா. போதும்பா எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் மாதிரில இருந்து வந்திருக்கேன் சார். இதோட தண்ணி திறந்து 15 நாள் ஆச்சு. 15 நாளாக நானும் வந்து தண்ணியை எங்கே திறந்த இடத்துலேருந்து இன்ன வரையும் நம்மளும் அன்றாடு வந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கேன். நேற்று இந்த சின்ன செம்மீன் வந்த தண்ணீர் வந்து இன்னும் அதிலிருந்து ஒரு 1.5 அடி கூட நகரலை. என்னன்னு வந்து பார்க்கும்போது இன்னும் அந்த பள்ளம் அந்த இடத்துல சரியான மேடு இருந்ததுனால இன்னும் அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க அதிகாரிலாம் சேர்ந்து. ஆனால் கொஞ்சம் வேகமான முறையில் பண்ண ஏற்கனவே 15 நாள் ஆச்சு. இன்னும் உசிலமிட்டி வந்து சேரணும்னா இன்னும் 10 நாள் ஆகுன்ற மாதிரி தெரியுது. ஆனால் அது வைகையில நீர் வரத்தும் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கனால கொஞ்சம் வேகமான முறையில் வந்து இந்த சோதனை உடனே நடத்த முடியும்னு சொல்லி அதிகாரிகிட்ட கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க. ஐயா நீங்கள் எந்த ஊருக்காரங்க இங்கே வந்திருக்கீங்க? நேரம் பெரிய சமயம் எப்படி இருந்து வந்திருக்கு சார். இந்த தண்ணி ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்துருச்சு வந்துச்சுனாங்க இன்னும் வரல. இந்த வேலை வாய்ப்புக்காரனால தான் தாமதமாக இருக்கேன். ஒரு பெரிய பள்ளம் கிடக்காது, நெப்பலை நெம்புனாதே எங்கள்கிட்ட தண்ணி வெளியேறும். சரி, எத்தனையோ கணவாயெல்லாம் தாண்டி வந்துருச்சு, இந்த இடத்துல மட்டும் என் தாண்டி வராத கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. ஏன் கொஞ்சம் கவலைப்படுறீங்க? கொஞ்சம் ரொம்ப இங்கே வந்தாங்க, அந்த ஒரு வாரமாக இருக்கிறத வச்சு ரொம்ப கவலையாக இருக்குது. கிட்ட வந்து குடிக்க முடியாமட்டு போவோமோ, அள்ளி குடிக்க முடியாமல் போகிறோம்ட ஒரு கவலையாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் போகிறோம் தண்ணி வந்துடும். அந்த பக்கம் போய் பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து? அங்கிட்டலாம் பார்த்துருக்கேன், நல்லா வந்துக்கிட்டு இருக்கு, அங்கே கிழக்கி போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து இந்த 3 நாளாக பள்ளத்தை நெப்ப முடியாமல் இது இப்போ மேடை போய் பள்ளம் தோண்டி கிடக்க அதில் மண்ணில் கொட்டி விட்டால் அந்த தண்ணி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாம் எங்க இருந்து பாங்க வந்திருக்கீங்க? நாங்க இந்த ஊர் தான், சின்ன செம்மேடு பட்டி. சின்ன செம்மேடு பட்டி. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? இங்க கால்வாயில தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்னு வந்து பார்க்க வந்தோம். இந்த இங்க தண்ணி வந்தது ரொம்ப நன்மையா இருக்கு. விவசாயத்துக்கு ஆட்டு மாடுகளுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம். விவசாயமும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்ப இந்த தண்ணி வந்ததுனால கொஞ்சம் செழிப்பா இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். ஆடு மாடுகளுக்கு எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு குடி தண்ணி எல்லாத்துக்குமே இது ரொம்ப பயன்படுது. இன்னமும் இது நிறையா ஊர்களுக்கு போய் இன்னும் நல்லா செழிப்பாக எல்லா ஊரும் செழிப்பாக இருக்கணும்னு நான். இப்போ உங்கள் பக்கம் வந்து மழை பக்கத்துலேயே இருக்குது, அங்கே மழை பெய்யும்ல, உங்களுக்கு தண்ணி நிறையா வரலையா? மழையெல்லாம் ஏன் மழை இருக்குல்ல பக்கத்துலையா? மழையே பெய்ஞ்சா மழை பெய்ஞ்சாரு. ஏன் பெய்யல சொல்லு, ஏன் பெய்யல? இங்கே தண்ணி இல்லாமல் அந்த மரம் செடி கொடியில் எல்லாம் காஞ்சி போய் அதனால மழை வளம் இல்லாமல் போயிருச்சு. மழையெல்லாம் தீ வச்சிங்களா? வேடிக்கை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். மழையில தீயே இருந்துச்சு. ஆ, தீ இருந்துச்சு, அதனால வரல. அப்போ நீ மரம் மழை வர என்ன பண்ணணும்? தீயெல்லாம் எரியக்கூடாது, மழை எரியக்கூடாது. நம்ம மரம் வெட்டாமல் இருக்கணும். இருக்கிற மரத்தை கொஞ்சம் நல்லா வளர்த்து வச்சுக்கணும். பாதுகாத்து இந்த தண்ணியை மட்டுமே நம்ப கூடாது. என்ன உங்க மலையில வந்து மறுபடியும் அந்த காலத்துல மாதிரி மழை வர வைக்கணும். அப்ப நீங்களா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? மழை வரப்போ மழை வர்றதுக்கா வேண்டி என்ன முயற்சி வேணாலும் செய்வோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீ என்ன பண்ணியாரு இங்க வந்திருக்க? என்ன தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, இங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு சொன்னாங்க. இப்ப சின்ன செம்மண்டு பட்டியில இப்பதான் வருதுன்னு சொன்னாங்க. மத்த ஊர்ல எல்லாம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் காட்டி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுருக்காங்க. அதை நாங்க பாக்க வர்றதுக்காண்டிதான் இங்க வந்து பாக்க வந்தோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இன்னமும் கொஞ்சம் நிறைய வந்துச்சுனாக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். விவசாயம் பண்ண இந்த இப்படி ஜில்லுன்னு காத்து கிடைக்க
நல்லா இருக்கும், எங்களுக்கு குடி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் இந்த தண்ணி எப்பயுமே நீடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நாங்கள் இது பண்ணுறோம், வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த தண்ணி எப்பயுமே எங்களுக்கு பிரயோஜனமாகவும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் இதாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த தண்ணி நிறையா இன்னும் கொஞ்சம் வர உதவி செய்யுங்க. எங்களை மாதிரி படிக்கிறவங்களாம் என்னது, நாங்களும் விவசாயம் பண்ணி இந்த வளர் நாங்களும் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இதாக இருக்கும். எங்கள் அப்பா அம்மாலாம் இன்னும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க, அதனால இந்த தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொன்னீங்கல்ல, இந்த தண்ணியை சிக்கன் நம்ம பயன்படுத்திங்களா? ஆ, சிக்கன் பண்ணு. எங்களுக்கு முடிகிற அளவு நாங்கள் சிக்கன் பண்ணி வைக்கிறோம், நாங்கள் இது பண்ணிக்கிறோம், யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கிறோம். தம்பி, நேற்று அந்த பக்கம் கன்னி மாவட்டத்து பக்கம் வந்திருந்தா, நீ வந்திருந்த, இன்னைக்கு இங்கே சுத்தி தெரியும், என்ன காரணம்? இங்கே குளிக்க வந்தோம். குளிக்க வந்தீங்களா? காலையில் தண்ணி கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல குளிக்க வந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஃபீலாக இருந்தா நல்லா இருங்க. தண்ணி வரலையா? அங்கே அங்கே பரிசுன்னு பிடிலாம் தண்ணி வரல எனக்கு. நாளைக்கு இருந்தால் நல்லது. தண்ணி வரக்கா பார்க்க வந்தீங்களா? தண்ணி உங்க கிணத்துல வந்துருச்சா? நேற்று சொன்னி அந்த கிணத்துல வந்துருச்சா தண்ணி? அந்த கிணத்துல என்ன வரல. பல்ல கிணத்துல ஊறலையா? இன்னும் ஊறல. இன்னும் ஊறல. இன்னும் ஒரு வாரம் ஆகும். சார், இப்போ இந்த செமட்டி பிடியை சேர்ந்ததுன்னு சொன்னீங்க, நேற்று இருந்து இங்கே தான் தண்ணி நின்றுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்ததில் என்ன இங்கே இருக்கிற நிலைமை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 58 கால்வா வந்து ஒரு 15 வருஷமாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ வந்து பரவாயில்ல, ஏதோ 58 கால்வாய்க்கு இப்போ தண்ணி வருதுன்னா இதெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. உசலம்பட்டி மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ கால்வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெஸ்ட்டுக்காக தண்ணி விட்டுட்டுருக்குறாங்க. இப்போ முந்தா நாள் கூட வந்து பார்த்தேன், பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணி தங்கி தங்கி வந்துட்டுருக்குது. இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ ஜேசிபி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மூமெண்ட் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இந்த டயத்தில் தண்ணி இருக்கிற டயத்தில் கொஞ்சம் வெள்ளோட்டம் பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டாங்களாக்கும் நாளடைவில் அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாகும் மக்களுக்கும். அதே மாதிரி தண்ணி இல்லாத வறட்சியான மதுரை மாவட்டத்தை சேர்ந்த உசலம்பட்டியில் தான் ரொம்ப வறட்சி, வேறு எந்த மாவட்டத்திலையும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 58 கால்வாய் இருந்துச்சுன்னா உண்மையிலே அது ஒரு
உசிலம்பட்டிக்கு ஒரு மகத்தான வெற்றின்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த இது வந்து நாளடைவில் வந்து இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த தண்ணியை வந்து கண்டினியூவாக வர்றது மாதிரி இருந்துச்சா விவசாயம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. மனுஷனிலே தண்ணி இல்லாத வாடுகளில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போயிட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இது வந்துச்சுன்னா பக்கத்தில் கிணறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஊறக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அதில் ஊறி அந்த இதில் தண்ணி எடுத்துக்கிறதுக்கோ இதால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பொதுமக்களாக சொல்லக்கூடிய விஷயம்னா இது கொஞ்சம் குயிக்காக வேலை முடித்து ஒரு நல்லதை ஒரு தீர்ப்பாக கொண்டு வந்து இதே கண்டினியூவாக எப்பயுமே இந்த ஒரு 58 கால்வாய்க்கு வந்து தண்ணி கண்டினியூவாக கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய ஊர் மக்களின் சார்பாக கேட்டுக்கிறோம். கொஞ்சம் குயிக்காக ஏற்பாடு பண்ணி ஒரு நல்லபடியாக பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்த அளவில் ஜேசிபி நிற்கிறது அதிகாரி நிற்கிறாங்களா வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஆமாங்க. அதே மாதிரி அதிகாரிட்டையும் கேட்டால் எங்க இப்போ டெஸ்ட்டுக்காக தான் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஸ்டெப் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரிங்க சார், எவ்வளோ குயிக்காது இது வந்து 12-15 வருஷமாக நாங்களும் இது எதிர்பார்த்துக்கிட்டுதான். இப்போ தான் புதுசாக வந்துட்டுருக்கு. இது வந்து நீ அப்படியே பரம்பரையாக வர்றது மாதிரி நாளை பின்ன வந்து 58 கால்வாய்னா இந்த இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்க, அதே மாதிரி பண்ணி விட்டுருவோமோ அரசாங்கமும் சொல்லியிருக்கிறாங்க, அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 58 கால்வாய் வந்ததுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி முக்கிய இதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தவர் முன்னாள் எம்எல்ஏ வல்லரசு அவர்களுக்கு எங்களுடைய உசிலம்பட்டி பொதுமக்களின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. நேர்களை இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளுமே சின்ன செம்மட்டு பிடியே கடக்காமல் இருக்குது. என்ன காரணம்னு ஆய்வு செய்ததில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண்கரை வந்து மலைப்பகுதி, ஒரு 15 வருஷமாச்சு இந்த கரை போட்டு, அந்த கரையில் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கமில் 1 அடி நம்பியிருக்குன்னா இங்கே 3 அடி கரைஞ்சு அதை மேடாக இருந்திருக்கு. இது திடீர்னு தண்ணி துறந்ததுனால அந்த பகுதியை வந்து கண்காணிக்கலை. தண்ணி கூட வரும்போது வாட்டம் பார்க்கும்போது இங்கே 3 அடி மண்ணை வந்து இது பண்ணுறாங்க, எடுத்து கரைக்கு பலப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அந்த வாட்டம் சரியாக இருக்குது. அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு இரவும் பகலும் பாராமல் அதிகாரி இங்கேயே தங்கி வந்து கிட்டாச்சி வண்டியை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி 2 நாளில் உசிலம்பட்டிக்கு வரும் நம்பிக்கை எழுதியிருக்காங்க. நாமும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை களத்தில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.